சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியது தொடர்பான குற்றச்சாட்டில் தஞ்சையில் மெக்கானிக் கோழி கடைக்காரர் உள்பட மூன்று பேர் வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் சமூக வலைதளங்களில் அவதூறாக பதிவிட்டது தொடர்பான வழக்கில் தஞ்சையில் கிலாபத் இயக்கத்தைச் சேர்ந்த அப்துல் காதர் என்பவர் ஓராண்டுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டார் இதேபோல் நான்கு மாதங்களுக்கு முன் மன்னை பாபா என்பவரும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு புலர் சிறையில் அடைக்கப்பட்டார் இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மேலும் தகவல்களை திரட்டிய அதிகாரிகள் இன்று தஞ்சையில் மூன்று இடங்களில் சோதனை மேற்கொண்டனர் தைக்கால் தெருவை சேர்ந்த மெக்கானிக் முகமது யாசன் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் சையத் காதர் ஆகியோர் வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையிட்டனர் உள்நோக்கத்துடன் சோதனை நடத்தியதாக இருவரது உறவினர்களும் நண்பர்களும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது உங்கள் மொபைல் கொடுங்க அப்படின்னாங்க மொபைலை வந்து சீஸ் பண்ணிடுறாங்க மொபைல் எப்போ சார் தருவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு ஆச்சு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் சர்ச் வாரண்டாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அதையும் காட்டினாங்க பார்த்தோம் சரி சார் அப்படின்னு சொல்லி அவள் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தாங்க அவங்க எதுவுமே பெருசாக அங்கே ஒன்றுமே இல்லை என்னுடைய செல்ஃபோனு அதில் வந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பரை ஒரு ஆயிரம் பேர் இருக்குது பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் என்னுடைய செல்ஃபோனை அதை பறிமுதல் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து ஆதார் அட்டை ஓட்ரு ஐடி பேன் கார்டு இது மூணு இதுதான் அவங்க எடுத்துட்டு போனது ஒரு சிவில் கேஸ் ஒண்ணு சீட்ல எழுதியிருந்தேன் அந்த சிவில் கேஸ் சம்பந்தப்பட்ட ஒரு பேப்பரை எடுத்துட்டு போயிருக்காங்க இதேபோல் தஞ்சை புதிய பேருந்து நிலையம் பகுதியைச் சேர்ந்த கோழிக்கடை உரிமையாளர் அகமது என்பவரது வீட்டிலும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர் சோதனைக்கு உள்ளான மூவரிடமிருந்தும் செல்போன்கள் ஆதார் கார்டு லைசன்ஸ் உள்ளிட்ட ஆவணங்களை என்ஐஏ அதிகாரிகள் ஆய்வுக்காக பெற்றுச் சென்றனர்